சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமின் வளர்ச்சி சாதாரணமா தெரியலேன்னு முன்னாள் கிரிக்கெட் வீரரான மைக்கேல் வாகன் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் நேற்று நடைபெற்ற தன்னுடைய மூணாவது போட்டியில ராஜஸ்தான் டீமை 45 ரன்கள் வித்தியாசத்துல வின் பண்ணி இருக்கு. இந்த போட்டியில பேட்டிங் மற்றும் ஸ்பின் போலிங் பலம்னு பழைய சிஎஸ்கே போல கம்பேக் கொடுத்ததா ரசிகர்கள் மற்றும் முன்னாள் வீரர்களும் பாராட்டு தெரிவிச்சுட்டு வராங்க. தோனி தலைமையிலான சிஎஸ்கே டீம் போன வருஷம் IPL தொடர்ல மிக மோசமா விளையாடியது. அந்த சீசன்ல வெறும் 6 போட்டிகளை மட்டுமே வின் பண்ணிய சிஎஸ்கே டீம் பிளே ஆஃப்க்கு போகும் வாய்ப்பையும் பறி கொடுத்தது. இதனால சென்னை சூப்பர் கிங்ஸ் மீதும் தோனி மீதும் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் இந்த வருஷம் சீசன்ல சிஎஸ்கே டீம் வேற லெவல் கம்பேக் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் போட்டியில தோல்வியை சந்திச்சாலும் அடுத்த 2 போட்டிகளிலும் ரொம்ப அசால்ட்டா சிஎஸ்கே டீம் வின் பண்ணி இருக்கு. இதனால பாயிண்ட்ஸ் டேபிள்ல சிஎஸ்கே டீம் 4 புள்ளிகளோட 2வது இடத்துல இருக்கு. இந்த நிலையில இது குறித்து பேசியிருக்கும் முன்னாள் வீரரான மைக்கேல் வாகன் சிஎஸ்கே டீமுக்கு போன வருஷம் சரியா அமையல, ஆனாலும் இந்த வருஷம் இந்தியாவில சிறப்பா விளையாடுறாங்க. இதனால புள்ளிகள் பட்டியலையும் டாப் 4 இடங்கள்ல 2வது இடத்துல சிஎஸ்கே டீம் இருக்கு. சென்னை டீமினுடைய இந்த கம்பேக் மற்ற டீம்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுப்பது போல உள்ளது. புள்ளிகள் பட்டியல்ல டாப் 4ல மீதமுள்ள 3 இடங்களை நான் இருந்திருந்தால் நிச்சயம் இதைத்தான் நினைச்சிருப்பேன். எனவே மற்ற டீம்களும் எச்சரிக்கை இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு. சிஎஸ்கே டீம்ல போன வருஷம் பேட்டிங் ஆர்டர் சிறப்பா இல்ல. கடைசி வரைக்கும் சிஎஸ்கே டீமுக்கு சரியான ஓபனிங் பார்ட்னர்ஷிப் கிடைக்காமல் திணறிட்டு வந்தாங்க. கடைசி 3 போட்டிகள்ல ஓரளவுக்கு சரியான பார்ட்னர்ஷிப் அமைந்தாலும் கூட அந்த போட்டிகளை வின் பண்ணியும் அது சிஎஸ்கே டீமுக்கு பெரிய அளவுல உதவிகரமா இல்ல. ஆனால் இந்த வருஷம் ரைனா கம்பேக் கொடுத்திருக்காரு. அதே போல மொயின் அலியும் சிஎஸ்கே டீமுக்கு வந்திருக்காரு. இது சிஎஸ்கே டீமின் பேட்டிங் ஆர்டரை மேலும் வலுப்படுத்தி இருக்கு. நேற்றைய போட்டியின் போதும் கூட சிஎஸ்கே டீம்ல யாருமே ஹாஃப் செஞ்சுரி போடல. ஆனாலும் வந்த எல்லா பேட்ஸ்மேன்களும் அதிரடியா விளையாடியதுனால சிஎஸ்கே டீமால 188 ரன்கள் வரைக்கும் எடுக்க முடிஞ்சது. இதனால இப்ப சிஎஸ்கே டீம் பேட்டிங் மற்றும் போலிங்னு ரெண்டுலயுமே மிக வலுவான டீமா மாறி இருக்கு.